வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் ப்ளே யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்மளோட லெட்ஸ் ப்ளே யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான வீடியோவும் கவர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான டீமும் நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். கிராண்ட் லீக் டீமாக இருக்கட்டும், டியோ ஆப்ஷனாக இருக்கட்டும், ஃபைனல் எஸ்எல் டீமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட சேனலில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே தான் எல்லா ஸ்போர்ட்ஸும் கவர் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கு வரைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 11, டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு, பிஎஸ்எல் அதாவது கராச்சி கிங்ஸ் வெர்சஸ் பெஷாவர் ஷால்மிக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து விஷன் 11 ஆப்பில் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல் மேட்ச்சுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா ஃப்ரீ கிவ்அவே வைக்கிறாங்க, அப்படி இல்லைனா 10,000 ரூபா. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரீ கிவ்அவே இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே விஷன் 11 ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோடு லெட்ஸ்ப்ளேங்கிற கோடு இன்வைட் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 400 ரூபா போனஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கராச்சி கிங்ஸ் அண்ட் பெஷாவர் ஷால்மிக்கான ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிச்சு ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸ் அப்படியே வரிசையாக பார்க்கலாம். ஸோ பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த கிரவுண்டில் கராச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஸ்டேடியமில் 9 மேட்ச் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 3 டைம் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் பார்த்திங்கன்னா 6 டைம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 6 மேட்ச் பார்த்திங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிச்சு இருந்தது. ஆனால் லாஸ்ட்டு 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க மட்டும்தான் வின் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பிச்சு ரிப்போர்ட்டை வந்து எப்படி நம்புறது அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா ஃபஸ்ட்டு 6 மேட்ச் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணாங்க, இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 3 மேட்சாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க வந்து வின் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217 அடிச்சிருக்காங்க இந்த சீசனில். லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 113 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்து இந்த கிரவுண்டில் 32 விக்கெட் எடுத்தாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு 59 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த ஒரு 9 மேட்ச் முடிவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த 6 மேட்ச் நடக்கும்போது, அதாவது இந்த ஃபஸ்ட்டு 6 மேட்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்தது இந்த கிரவுண்டில். ஆனால் இப்போ இந்த கடைசி 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து நல்லா அட்வான்டேஜாக இருக்குது இந்த கிரவுண்டில். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டீமில் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பிச்சு ரிப்போர்ட். ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 மேட்ச் நடந்திருக்கு நம்ம கராச்சி கிங்ஸுக்கும் சரி பெஷாவர் ஷால்மிக்கும் சரி 15 மேட்ச் நடந்திருக்கு. இதில் கராச்சி கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க, பெஷாவர் ஷால்மி 10 டைம் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 201, இவங்களோட ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 203, இவங்களோட லோ ஸ்கோர் கம்மியான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 108, இவங்களோட கம்மியான ஸ்கோர் 109. ஸோ ரெண்டு டீமோட ஹெட்டுகள்ட் ரிசல்ட் படி பார்க்கும்போது பெஷாவர் சால்மியோட ஹெட்டுகள்ட் ரிசல்ட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பிச்சு ரிப்போர்ட். இப்போ ஹெட்டுகள் ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு, இப்போ வந்து பிளேயர்ஸை அனலைஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் டீம் மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கராச்சி கிங்ஸுக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கராச்சி கிங்ஸில் ஆல்ரவுண்டரை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறது தான், ஆல்ரவுண்டர் யாரான்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் முகமது நபி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிகோரி, இம்மட் வாசிம். ஸோ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க. நபியை பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 ரன் + 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 2nd மேட்ச்சில் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல, 3rd மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 15 ரன் 1 விக்கெட். நான் ஏன் ஆல்ரவுண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நபி வந்து 15 ரன் + 1 விக்கெட் அப்படிங்கும்போது ஒரு 40 பாயிண்ட் கிட்ட வாங்கி கொடுப்பார். 15 ரன்னுக்கு 15 பாயிண்ட்டு, 1 விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் கிடைக்கும் குறைஞ்சது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் 6-4 இந்த மாதிரி அடித்து ஒரு 50 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ 50 பாயிண்ட்டை ஜோக்கில் இருக்க பேட்ஸ்மேன் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், நபி தான் பாயிண்ட் லீடிங்கில் இருக்கார். பாபர் அசாம் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், நபி தான் கூட இருக்கார், ஏன்னா 50 பாயிண்ட்டு. ஸோ சர்ஜில் கான் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், பக்கத்தில் போயிட்டார், க்ளோஸாக போயிட்டார். ஸோ அதனால் எப்போதுமே ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ரிகோரியும் பவுலிங் பண்ணுறாரு, ஆனால் விக்கெட் எதுவும் எடுக்கலை இது வரைக்கும். 15 ரன்னு 14, 5, 2 ரன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இம்மட் வாசிம் பார்த்தீங்கன்னா 26 ரன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் கிடச்சிது, உடனே அவுட் ஆகிட்டார், ஆனால் 1 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு தேவையான பாயிண்ட்டை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க நண்பா, 3 பேருமே முக்கியமான பிளேயர் கிராண்ட் லீக்குக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
பேட்ஸ்மேன் சைடு போங்க. ஏன்னா பேட்டிங் சரி, ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மூணு மேட்சாக பேட்டிங்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா 200, 190, 180 இதுக்கு கம்மியாக அடிக்கவே மாட்டேங்கிறாங்க, அதுக்கு மேலே தான் ரன் போகுது. ஸோ பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து சர்ஜில் கானும் பாபர் அசாமும் இறங்குவாங்க. சர்ஜில் கானை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காரு இந்த சீசனில், 43-10-60 அப்படிங்கிற மாதிரி ஆடியிருக்காரு. பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாக ஆடவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 23-32-41 லாஸ்ட் மூணு மேட்சாக அப்படி தான் ஆடியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இந்த மேட்ச் அவர் ஏன்னா மூணு மேட்ச் ஆடி மூணுமே இந்த டீம் வந்து தோக்க தான் செஞ்சுருக்கு கராச்சி கிங்ஸ். அதனால் இந்த மேட்ச் ஆச்சும் பாபர் அசாம் வந்து நல்லா ஆடி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லா இருக்க பொறுத்த வரைக்கும் 26-2-24 ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேனாக ஆடிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நபி, ரிகோரி, கபி, இம்மட் வாசிம் எல்லாருமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில். ஸோ மூணே மூணு பேர் தான் தரமான பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேட்டிங் மட்டும் பண்ணக்கூடிய பிளேயர்ஸில் இந்த மூணு பேர் தான் இருக்காங்க. அடுத்து மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் வந்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட்டாக யாரெல்லாம் பவுலிங் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இல்யாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாகா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப். ஸோ இந்த நான் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாங்க. ப்ளஸ் நபியும் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் கண்டிப்பாக பவுலிங் பண்ணிடுவார். இந்த 4 பேரும் கண்டிப்பாக நமக்கு வந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க. இதில் யார் வந்து 16-20 ஓவர் டெத் ஓவர்ஸ், அதாவது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நிறைய பேர் யூஸர். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 16-20 அந்த ஓவரில் யார் பவுலிங் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா தாகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிஃப், அடுத்து பார்த்தீங்கன்னா இல்யாஸ். இந்த மூணு பேருமே அந்த 16-20 ஓவருக்குள்ளே போடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மூணு ஃபாஸ்ட்டு போலர்ஸுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மன் வாசிம் வந்து ஸ்பின் அட்டாக்கிங்கில் இருக்காங்க. இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அட்டாக்கிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த டீமுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கராச்சி கிங்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெஷாவர் சால்மிக்கான ப்ரெடிக்ஷன். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங், இந்த ரெண்டே ரெண்டு பேர் தான். ஸோ மாலிக் கூட இப்போ வந்து பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் மாலிக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர் கூட லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல, பட் 2 ஓவர் பவுலிங் பண்ணார். ஸோ அதுவே நமக்கு போதும். ஸோ டேலண்ட்டும் சரி, மாலிக் அப்புறம் சரி, கட்டிங், இந்த மூணு பேரையும் நல்ல கிராண்ட் லீக்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டீமில் மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாருங்கள் டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் 52 ரன், 2 ரன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஸோ அந்த 15 ரன் ஒரு ப்ளஸ் விக்கெட்டுங்கும் போதே 40 ரன்னுக்கு சமம். ஸோ அப்படி பார்த்தா எல்லா பேட்ஸ்மேனோட அவர் வந்து கூட தான் பாயிண்ட் வாங்கி கொடுப்பார். அதனால் நீங்கள் ஆல்ரவுண்டருக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலிக்கும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அவர் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடிருக்காரு இந்த டீமுக்கு, 48-25-7 ப்ளஸ் இப்போ பவுலிங்கும் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மாலிக் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் கட்டிங் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அந்த லெவலுக்கு கிடைக்கல, பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடைக்காது, 2 ஓவர் மேக்ஸிமம் அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பேட்டிங் பார்த்தீங்கன்னா சசாயும் கம்பரன் அக்மலும் தான் இறங்கினாங்க லாஸ்ட் மேட்ச்சில். அதுக்கு முந்தின மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹோல்கரை இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனிங் ரெண்டு பேருமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மேட்ச்சில். லாஸ்ட் மேட்ச்சில் மட்டுமே இந்த டீமில் வந்து 4 சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இப்போ ஓப்பனிங் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சசாய் இந்த மேட்ச்சில் முட்டை, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பரன் அக்மல் வந்து சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் ஆனார், 41 ரன் ஆனார். ஸோ சசாயை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து மஸ்ட்டு பிக்காக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் டக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா இந்த மேட்ச்லேயும் அவங்க ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப அதிரடியான ஹிட்டர். ஸோ ஒரு 10 ஓவரில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 ஓவர் அவருக்கு இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுப்பார். அதனால் சசாயை வந்து முக்கியமான பிக்காக வச்சுக்கோங்க. கம்பரன் அக்மலை பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லாருமே செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஆல்ரவுண்டரில் பார்த்தாச்சு. ஹைடர் அலியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம கூட எடுத்துருந்தோம், நல்லாவே ஆடி கொடுத்தாரு, 19-15-49. ஸோ ஹைடர் அலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஸோ கண்டிப்பாக அவரை நம்ம வந்து டீமில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலிக் ஆல்ரவுண்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு. ஸோ ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே ஆடிருக்காரு, 10-70-21 அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஆடிருக்காரு. பட் இருந்தாலும் ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டாக தான் இறங்குவார். ஒருவேளை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக முடியுது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பேட்டிங் கிடைக்காது. ஸோ அப்போ இவர் எடுத்து வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் ரூதர்ஃபோர்டை வந்து ஸ்மாலிக்கில் பிக் பண்ண வேணாம், கட்டிங்கை வந்து ஸ்மாலிக்கில் பிக் பண்ண வேணாம். நீங்கள் கட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். பவுலிங்னு பார்த்தீங்கன்னா வகாஃபியராஸ், உஸ்மேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
யார் வந்து மெயின் பவுலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீமில் வந்து நான் கம்ப்ளீட்டாக 4 ஓவர் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இர்ஷாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டாக பவுலிங் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வகாஃபியராஸ் அந்த டீமோட கேப்டன், அவரும் கண்டிப்பாக 4 ஓவர் பவுலிங் பண்ணுவார். உஸ்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் கண்டிப்பாக 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலண்ட்டும் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் வரைக்கும் பவுலிங் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவர் வரைக்குமாச்சும் டேலண்ட்டுக்கு வந்து பவுலிங் கிடைக்குது, பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேலண்ட்டுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா 1 டவுன் பிளேயர் ப்ளஸ் 3 ஓவர் கவர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது நல்லா இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா வஹாஃபியராஸும் இர்ஷாத்தும் தான் பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டு பேருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இர்ஷாத்து கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் தான் இறக்குனாங்க, சோஹில் கானுக்கு பதிலாக 2 விக்கெட் எடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிஷ்கானு லாஸ்ட் மேட்ச்சில் தான் வந்தார், ஆனால் அவர் விக்கெட் எடுக்கலை. உஸ்மனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் 1 விக்கெட் எடுத்தார். வஹாஃபியராஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் பெருசாக ஒன்றும் விக்கெட் எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் நண்பா பெஷாவர் சால்மிக்கான ப்ரெடிக்ஷன். மேக்ஸிமம் இதே பிளேயிங் லெவலில் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு முந்தின மேட்ச்சில் அவங்க வந்து 4 சேஞ்ச் பண்ணுறதுனால இதே பிளேயிங் லெவல் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் முக்கியமான 4 பிளேயர் இந்த டீமில் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ஜில் கான், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாபர் அசாம், மூணாவது பார்த்தீங்கன்னா முகமது நபி, நாலாவது பார்த்தீங்கன்னா இம்மத் வாசிம், ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஆசிஃப், ஆறாவது பார்த்தீங்கன்னா முகமது தாகாவை ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒவ்வொரு மேட்ச்சில் கூட விக்கெட் எடுக்கல. ஸோ இந்த மேட்ச் விக்கெட் எடுக்கலாம். அப்படி இல்லை சேஃபான ஆப்ஷனாக வேணால் நீங்கள் வந்து தாகாவுக்கு பதிலாக இல்லியாஸை கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 6 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்குக்கு கொஞ்சம் நல்ல பெஸ்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. கிராண்ட் லீக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோ கிளார்க், ரிகோரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாமின். ஸோ ஏன்னா லாஸ்ட் மேட்ச் திடீர்னு சீக்கிரமாக இறக்கி விட்டாங்க, கொஞ்சம் அடிக்கணும், ரன் தேவைப்படும் போது பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ அதனால் நீங்கள் யாமினே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிகோரி, அடுத்து வந்து ஜாக் கிளார்க், இந்த 3 பேரையும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான பிளேயர் டேலட், மாலிக், ஹைடர் அலி, சசாய், வஹாஃபியாராஸ் அஞ்சாவது, ஆறாவது பார்த்தீங்கன்னா உஸ்மனை ட்ரை பண்ணுங்கள், ஏழாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இர்ஷாத்தை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கிராண்ட் லீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இர்ஷாத்துக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஜிஎல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பரன் அக்மல். ஸோ ஜிஎலுக்கு இந்த 3 பிளேயருக்கு வந்து ஜிஎல்ல நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 6 பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இப்போ வந்து எஸ்எல்ல யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் வந்து முகமது நபியை ட்ரை பண்ணலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் சொல்கிறேன், முகமது நபி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேலட். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நபி வந்து முக்கியமான ரோலாக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேலட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் வந்து முக்கியமான ரோலாக இருப்பார். ஸோ அதனால் ரெண்டு ஆல்ரவுண்டருக்கு வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பாபர் அசாமை ட்ரை பண்ணுங்கள். நாலாவது பார்த்தீங்கன்னா சசாயை கூட நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில், சாரி ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 4 பிளேயரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ஸ்மால் லீக் பிளேயராக இருப்பாங்க நாளைக்கு மேட்ச்சில். ஸோ இந்த 4 பேரை தவிர வேறு யாரும் அந்தளவுக்கு யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வேணால் ஹைடர் அலி இந்த மேட்ச் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணதால் யாரும் வேணால் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி மாலிக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த 4 பேரை தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய் பாபர் அசாமை தான் கேப்டனாகவும் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ரிஸ்க் எடுக்க நண்பராக இருந்தால் முகமது நபியை கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டேலண்ட்டையும் ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்களோ அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ரிப்ளை வேணாலும் நான் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.